ஜெயா தொலைக்காட்சி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்றைய ராசி பலன்களில் முதலில் பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்று மங்களகரமான ஸ்ரீ பிலவ வருஷம் தக்ஷனாயன புண்ணிய சரத் ருது ஐப்பசி ஏழு அக்டோபர் இருபத்து நான்கு ஞாயிற்றுக்கிழமை கிருஷ்ணபக்ஷம் சதுர்த்தி திதி ரோஹிணி நட்சத்திரம் வரியான் நாம யோகம் பவம் நாம கரணம் இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி விரதம் இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது பெரும்பாலானவர்களுக்கு விடுப்பு நாளாக இருக்கும் அதனால் இன்றைய நாளிலே விநாயகப் பெருமானை வழிபட வேண்டும் பொதுவாக வேலை இருக்கக்கூடிய வார நாட்களிலே இதுபோல விரதம் வழிபாடு வந்தால் பணிக்கு செல்லக்கூடியவர்கள் இன்று தங்களுக்கு பணி இருக்கிறது என்பதனால் அதை கடைபிடிக்கவில்லை என்பார்கள் விடுப்பு நாளான ஞாயிற்றுக்கிழமையிலே விரதம் வரும்போது வாரம் முழுக்க உழைக்கிறோம் இன்றைக்கு ஒரு நாள் தான் விடுப்பு இன்றைக்கு நன்றாக உறங்க வேண்டும் நன்றாக போஜனம் செய்ய வேண்டும் அதனால் இன்றைய நாளில் இருக்க முடியாது என்பார்கள் அப்போது எப்போதுதான் நாம் இது போன்ற விரதங்களை கடைபிடிப்பது அதனால் நமக்கு விடுப்பு நாளாக இருந்தாலும் ஓய்ந்து போய்விடக்கூடாது வழக்கமான பணியை தவிர்த்து வேறு பணிகளை செய்கிறோம் அது நமக்கு உற்சாகத்தை தரும் அப்படியாக இன்றைக்கு எல்லோருமே விநாயகப் பெருமானை வழிபட வேண்டும் இன்றைய நாளிலே விநாயகப் பெருமானை வழிபடும்போது போது இயன்றவர்கள் விரதத்தை கடைபிடிக்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களும் நிவர்த்தி ஆகும் நாம் வெற்றி பெறுவதற்குண்டான ஞானமானது நமக்கு விநாயகப் பெருமானுடைய அனுகிரகம் மூலமாக கிடைக்கும் இன்றைய நவக்கிரக நிலைகள் ரிஷபராசியில் சந்திரன் ராகு கன்னிராசியில் புதன் ராசியில் சூரியன் அங்காரகன் விருச்சக ராசியில் சுக்ரன் கேது மகர ராசியில் குரு சனி இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்குண்டான பன்னிரண்டு ராசிகளின் பலனை பார்ப்போம் மேஷ ராசி என்பர்களே ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் நான்காம் அதிபதியான சந்திரன் இரண்டாம் இடத்திலே இருக்கிறார் உச்சபலம் பெற்றிருக்கிறார் நீங்கள் உங்களுடைய சுபகாரியங்களை குடும்ப நபர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு உண்டான பண வரவை இன்றைக்கு எதிர்பார்க்கலாம் பண வரவு உங்கள் மூலமாக கிடைக்கும் நீங்கள் முயற்சித்த இடத்திலிருந்து வந்து சேரும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் பெறுவதற்குண்டான விஷயங்களை தொடங்குவீர்கள் எதிர்காலத்திலே நன்றாக இருப்பதற்கான ஒரு ஆரம்பம் இன்றைக்கு ஏற்படப் போகிறது பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளிலே பிறரிடத்திலே பிரச்சனை ஏற்படா வண்ணம் இருக்க வேண்டும் குறிப்பாக வாக்குவாதம் செய்வதை தர்க்கம் செய்வதை தவிர்த்தால் போதுமானது மேலும் சகோதர வழியிலே விட்டு கொடுத்து போக வேண்டும் கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளிலே உங்களுடைய பணத்தை முதலீடு செய்வது உங்களுக்கு வரவேண்டிய பணத்திற்கான முயற்சியை செய்வது இது சம்பந்தமான காரியங்களை செய்ய பலனை பெறுவீர்கள் இன்று விநாயகப் பெருமானை வழிபடுவது சிறப்பு ரிஷபராசி என்பர்களே ராசியிலே சந்திரன் இருக்கிறார் ராசியிலே சந்திரன் இருக்கிறார் அந்த சந்திரனோடு இணைந்து ராகுவும் இருக்கிறார் அதனால் நீங்கள் எதை சிந்தித்தாலும் எதை முடிவு செய்தாலும் அது சரிதானா அது சரிப்பட்டு வருமா என்பதை பெரியவர்களிடத்திலே உங்கள் மீது அக்கறை இருக்கக்கூடிய உங்களுடைய நலத்தை விரும்பக்கூடியவர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொண்டு பிறகு செய்வது நல்லது கிருத்திக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளிலே கல்வி சம்பந்தமான விஷயங்களிலே பலனை பெறுவீர்கள் கல்வியை முடித்தவர்கள் அதற்குண்டான உத்தியோகத்திற்கான முயற்சி செய்யும் போது சுலபமாக பலன் கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே உணவு கட்டுப்பாடு நாவடக்கம் மனக்கட்டுப்பாடு இவற்றை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் மிருக மிருகசீரசு நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே பிறரிடத்திலே உதவி கேட்பது பிறரோடு சேர்ந்து கூட்டு முயற்சியாக காரியங்களை செய்வது இவற்றை திட்டமிட நற்பலன் உண்டாகும் இன்று சக்தியை வழிபடுவது சிறப்பு மிதன ராசி ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் பனிரெண்டிலே இருக்கின்ற சந்திரன் உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களிலே வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் சந்திரனுக்கு குரு பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது அதனால் நல்ல செலவுகள் நல்ல பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு இருக்கிறது மிருகசிரிச நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் உயரதிகாரி முதலாளி குடும்பத்திலே பெற்றோர் பெரியோர் இவர்களிடத்திலே இன்றைக்கு நற்பெயரை பெறுவீர்கள் இவர்களிடத்திலே நற்பெயரை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் எதை நம்மிடத்திலிருந்து நீக்க வேண்டும் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொள்வீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே நம்மால் சாதிக்க முடியும் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கையை பெறுவீர்கள் உங்களிடத்திலே இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் முடிவுக்கு வரும் புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே பிறரோடு சேர்ந்து கூட்டு முயற்சி செய்யக்கூடிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது உங்களுக்கான செயல் எதுவா இருந்தாலும் தனித்து செய்ய வேண்டும் அது சாத்தியமில்லை என்று சொன்னால் அதை தள்ளி வைப்பது கூட நல்லது இன்றைக்கு ஆந்தனேய சுவாமியை வழிபடுவது சிறப்பு கடகராசி என்பர்களே ராசிக்கு பதினோராம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் லாபஸ்தானத்திலே எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் நன்மையை செய்யும் ராசிக்கு அதிபதியான சந்திரனே இருக்கிறார் அதுவும் தேய்பிரை சந்திரனாக இருக்கிறார் ராகுவோடு இணைந்திருக்கிறார் இன்றைய நாளிலே வெற்றி முன்னேற்றம் என்ற விஷயங்களானது உங்களுக்கு சாத்தியமாகும் புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைக்கு புதிய நபர்கள் புதிய இடம் புதிய செயல் இவற்றிலே கட்டாயம் கவனமாய் இருக்க வேண்டும் பிறரை நம்பி முக்கிய காரியங்களிலே இறங்குவதை தவிர்ப்பது நல்லது பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே இது வரை செய்ய முடியாமல் தள்ளி போட்ட காரியங்களை எடுத்து செய்யலாம் அதிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஆயுள்ய நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைக்கு பிறருக்கு அறிவுரை சொல்வது பிறருடைய விஷயங்களிலே தலையிடுவது இவற்றை தவிர்க்க வேண்டும் பிறராக முன்வந்து தங்களுடைய குடும்ப விஷயங்களை ரகசியங்களை உங்களிடத்திலே சொல்ல முன்வந்தாலும் அதை கேட்பதை தவிர்ப்பது நல்லது இன்றைக்கு மகாலட்சுமியை வழிபடுவது சிறப்பு சிம்ம ராசி அன்பர்களே ராசிக்கு பத்தாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் பத்திலே ராகு மற்றும் சந்திரனுடைய சேர்க்கை ஏற்படுகிறது உத்தியோகம் சார்ந்த விஷயங்களிலே எதிர்காலத்தை மிகப்பெரிய அளவிலே உயர்த்தி கொள்ள என்ன செய்ய வேண்டும் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் எதை பழகிக்கொள்ள வேண்டும் என்ற விஷயங்களை சிந்தித்து நீங்கள் கற்றுக்கொள்ளும்போது எதிர்காலம் நல்லதாக இருப்பதற்கான ஆரம்பத்தை இன்றைக்கு செய்ததாக இருக்கும் மக நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்கள் இன்றைக்கு உத்தியோக சம்பந்தமான இடமாற்றம் உத்தியோகத்திலே உயர்வு இது சம்பந்தமான விஷயங்களை சிந்திக்கலாம் நற்பலன் கிடைக்கும் பூர நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளிலே புது முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது நீங்கள் வழக்கமாக செய்யக்கூடிய காரியங்களை செய்யலாம் அதிலும் பிறரை நம்பி ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் அதை தள்ளி வைக்கலாம் தவிர்க்கலாம் உத்திர நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் உங்களுக்கான வசதிகள் உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது இது சம்பந்தமான முயற்சிகளை செய்யும்போது பலனை பெறுவீர்கள் இன்றைக்கு நரசிம்ம சுவாமியை வழிபடுவது சிறப்பு கன்னிராசி அன்பர்களே ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் ஒன்பதிலே இருக்கக்கூடிய சந்திரன் ராகுவோடு இணைந்திருக்கிறார் மத்தியம வயதிலே இருக்கக்கூடியவர்களுக்கு ஓரளவிற்கு அனுபவம் இருக்கும் அவர்கள் சிந்தித்து செயல்படலாம் இளைஞர்கள் சிறுவர்கள் இவர்கள் நல்ல ஒரு துணையோடு இன்றைக்கு காரியமாற்ற வேண்டும் உங்களுடைய பெற்றோரை உங்களுடைய குருவை நீங்கள் மதித்து நடக்க வேண்டிய ஒரு விஷயத்தை இன்றைக்கு கற்றுக்கொள்வீர்கள் உத்திர நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைக்கு பேச்சாற்றலை வளர்த்துக்கொள்வது கொள்வது உங்களிடத்திலே இருக்கக்கூடிய தனித்திறமைகளை வளர்த்து கொள்வது இதை செய்யும்போது நற்பலன் உண்டாகும் ஹஸ்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைக்கு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் பிறரிடத்திலே கோபப்படுவதோ பிறரிடத்திலே வாக்குவாதம் செய்வதோ பிறரை பகைத்துக்கொள்வதோ இவற்றை கட்டாயம் தவிர்ப்பது நல்லது சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைக்கு நீண்ட தூர பிரயாணங்களை திட்டமிடலாம் உயர்கல்வி சம்பந்தமாக வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்ற விஷயங்களை திட்டமிடலாம் இதிலே உங்களுக்கு நற்பலன் கிடைக்கும் இன்றைக்கு கால பைரவரை வழிபடுவது சிறப்பு துளாராசி அன்பர்களே ராசிக்கு எட்டாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் இது உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்கிறது இருந்தபோதும் இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி விரதம் விநாயகப் பெருமானை வழிபடுவது காலையிலிருந்து உபவாசம் இருந்து மாலை நேரத்திலே அவருக்குண்டான அபிஷேக ஆராதனைகளை செய்வது இதை செய்யும்போது சந்திராஷ்டமம் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட நம்மால் தான் விரதம் இருக்க முடியாதே நாம் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியவில்லையே நாம் எப்படி சென்று விநாயகப் பெருமானை தரிசிப்பது அபிஷேக ஆராதனைகளை பங்கு கொள்வது அர்ச்சனை செய்வது என்பதாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எளிமையான உணவை எடுத்துக்கொள்ளும்போது போது மாலை நேரத்திலே விநாயகப் பெருமானை வழிபடலாம் சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே சந்திரன் எட்டிலே இருந்தாலும் கூட நல்ல ஒரு பலனை பெற முடியும் நீங்கள் நீண்ட காலமாக உழைத்த உழைப்பிற்கு விடாமுயற்சியாக முயற்சி செய்ததற்கு இன்றைக்கு பலன் கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே பிறர் மூலமாக நற்பலனை அடைவீர்கள் விசாக நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்கள் இன்றைக்கு உணவு கட்டுப்பாடு மன கட்டுப்பாடு நாவடக்கம் அத்தனையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியம் இன்று விநாயக பெருமானை வழிபடுவது சிறப்பு ராசி அன்பர்களே ராசிக்கு ஏழாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் ராசியிலே கேது பகவான் இருக்கிறார் ராசியில் இருக்கின்ற கேதுவோடு சுக்கரனும் இணைந்து இருக்கிறார் அதனால் இந்த காலகட்டத்திலே விளையாட்டு பொழுதுபோக்கு கேளிக்கை என்ற விஷயத்திலே ஆர்வம் அதிகமாகல அல்லது சக்திக்கு மீறிய செலவுகளை செய்வதற்கு நீங்கள் துணியலாம் இதிலே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதுபோல் திருமண விஷயத்திலே பெற்றோரிடத்திலே முடிவெடுக்கக்கூடிய விஷயத்தை விட்டுவிடுவது இந்த காலத்திலே நல்லது விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே பிறரை கண்மூடித்தனமாக நம்புவதோ அதிகமாக சந்தேகப்படுவதோ கட்டாயம் தவறு பிறரிடத்திலே கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பதும் கூட நல்லது அனுஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைக்கு கடுமையான முயற்சி செய்து சாதிக்க வேண்டிய காரியங்களை தாராளமாக தொடங்கலாம் பலன் கிடைக்கும் கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைக்கு புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் மனதிலே குழப்பமோ தயக்கமோ இருந்தால் அந்த சமயத்திலே காரியங்களை செய்யாமல் ஓய்வெடுத்தாலும் கூட நல்லதுதான் இன்றைக்கு பைரவரை வழிபடுவது சிறப்பு தனுராசி அன்பர்களே ராசிக்கு ஆறாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் ஆறிலே ராகு மற்றும் சந்திரனுடைய சேர்க்கை இருக்கிறது நீண்ட காலமாக தீராத பிரச்சனையை இப்போது உங்களால் தீர்க்க முடியும் மூல நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்கள் இன்றைக்கு சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களிலே ஆதாயங்களை பெறுவீர்கள் பூராட நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்கள் இன்றைக்கு உடன் பழகக்கூடியவர்கள் அக்கம் பக்கத்திலே வசிக்கக்கூடியவர்கள் உடன் பிறந்தவர்கள் இவர்களிடத்திலே கவனமாக இருக்க வேண்டும் விட்டு கொடுத்து போவது நல்லது உத்திராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைக்கு செல்வாக்கு அதுபோல நல்ல பெயர் புகழ் இவையெல்லாம் கிடைக்க பெறுவீர்கள் இன்று சூரிய பகவானை வழிபடுவது சிறப்பு மகர ராசி என்பர்களே ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் ஐந்திலே சந்திரன் மற்றும் ராகுடைய சேர்க்கை ஏற்படுகிறது ராசியிலே குரு சனியுடைய சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நிமிடத்தையும் திட்டமிட்டு நீங்கள் உங்களுடைய செயல்களை செய்ய வேண்டும் அப்போது கட்டாயம் வெற்றியானது கிடைக்கும் கவனக்குறைவு அலட்சிய போக்கை தவிர்த்தால் போதுமானது உத்திராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களிலே அனுகூலம் பெறுவீர்கள் திருவோண நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தனிமையில் இருப்பது நல்லது தனிமை என்று சொல்லும்போது மௌனம் தியானம் இறை வழிபாடு இதை செய்யும்போது நற்பலன் உண்டாகும் அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே மிக முக்கியமான காரியங்களிலே முடிவுகளை எடுக்கலாம் திட்டமிடலாம் நற்பலன் கிடைக்கும் இன்றைக்கு பார்வதி தேவியை வழிபடுவது சிறப்பு கும்பராசி அன்பர்களே ராசிக்கு நான்காம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் ராசிநாதன் சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் நான்கிலே சந்திரன் மற்றும் ராகுடைய சேர்க்கை அதிலே சந்திரன் உச்சபலம் பெற்று இருக்கிறார் வீடு தேடி கூடியவர்களுக்கு வாடகைக்கோ வாங்குவதற்கோ இன்றைக்கு அமையும் வாகன யோகம் கிடைப்பதற்கும் கூட வாய்ப்பு இருக்கிறது அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களுக்கு நீண்ட காலமாக விரும்பியது இன்றைக்கு நடந்தேறும் சதய நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு பிறருடைய உதவியானது கிடைக்கும் பிறர் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் உங்களுடைய காரியத்திலே ஜெயம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான முயற்சியை செய்யலாம் பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே உங்களுடைய செயல்களை நீங்களாக தனியாக செய்யும்படி திட்டமிட வேண்டும் பிறரை எதிர்பார்ப்பதை பிறருக்காக காத்திருப்பதை பிறரை அதிகம் நம்புவதை தவிர்ப்பது நல்லது இன்றைக்கு ராமபிரானை வழிபடுவது சிறப்பு மீனராசி அன்பர்களே ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் இன்றைய நாளிலே தன்னம்பிக்கையோடு காணப்படுவீர்கள் கடினமாக உழைக்க முடியும் விடாமுயற்சி செய்து எடுத்த பணியை நிறைவேற்ற முடியும் பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைக்கு பிறருக்கு வழிகாட்டுவதோ பிறருக்கு அறிவுரை சொல்வதோ இதை தவிர்ப்பது நல்லது பிறரால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படாமன்னும் கவனமாக இருக்க வேண்டும் எதிலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே நீண்ட காலமாக தீராத கடன் பிரச்சனையை தீர்ப்பதை உடல் உபாதையை சரி செய்து கொள்வதை முயற்சிக்கலாம் ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைக்கு எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு பொறுமையை கடைப்பிடிப்பது நல்லது கோபதாபங்களுக்கு இடம் கொடுக்கா மன மனக்கட்டுப்பாட்டை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வது பலன் தரும் இன்றைக்கு ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுவது சிறப்பு இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி விரதம் சங்கடகர சதுர்த்தி என்று சொல்லும்போது நவக்கிரகங்களிலே சந்திரனுக்கு சாப விமோச்சனம் கிடைத்தது அதனால் சந்திர தோஷம் இருக்கக்கூடியவர்களுக்கும் கூட அது விலகி ஜாதகத்திலே சந்திர பலமானது கிடைக்கும் மேலும் இன்றைக்கு ரோகிணி நட்சத்திரமாக இருக்கிறது சந்திரன் இருபத்தேழு நட்சத்திரங்களிலே மிக பலமாய் இருக்கின்ற நட்சத்திரமாக ரோகிணி நட்சத்திரம் அமைகிறது அதனால் இன்றைய நாளிலே சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கும்போது போது விநாயகப் பெருமானை வழிபடும்போது போது ஜாதகத்திலே இருக்கக்கூடிய சந்திரனுடைய தோஷமானது பலவீனமானது சரியாகும் மேலும் இன்றைக்கு கிருஷ்ணரையும் கூட நாம் வழிபடுவோம் அவருடைய அருளையும் பெறுவோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்